ஹாய் கைஸ், நான் நாகராஜ், கேஎன் இன்னோவேட்டிவ்ஸ்லேருந்து. இது எக்ஸல் பேசிக்ஸோட 9th வீடியோ. இதில் நம்ம இஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இஃபில் ரெண்டு விதமான இஃப் இருக்குது. ஒன்று சிங்கிள் இஃப், ஒரே ஒரு இஃபை யூஸ் பண்ணி எய்தர் ஆர் அப்படிங்கிற ரெண்டு கண்டிஷனை மட்டும் நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறது. இன்னொன்று நெஸ்டட் இஃப், நிறையா இஃபை யூஸ் பண்ணி நிறையா கண்டிஷன்ஸ் அதில் அப்ளை பண்ணுறது. ஆனால் இந்த நெஸ்டட் இஃப் வந்து இப்போ வி லுக்அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்ததுனால இந்த நெஸ்டட் இஃபோட யூஸ் இல்லாமல் போச்சு. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் இந்த நெஸ்டட் இஃபையும் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷன். இஃபில் சிங்கிள் இஃப், இஃப் ஃபங்க்ஷனில் சிங்கிள் இஃப் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே எய்தர் ஆர், ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் அதனோட ரிசல்ட் என்ன, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத ஒரே செல்லில் நம்ம கொண்டாடுறதுக்கு இந்த இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி சேல்ஸ் வந்து 10 வந்துட்டார் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் ஆகிறார் அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் வந்து நமக்கு சொல்லிடுச்சு. இப்போ இங்கே எம்ப்ளாயி சேல்ஸ் வந்து 9 இருந்தால் டஸ் ஹி கெட் இன்சென்டிவ், ஃபால்ஸ் ஆகிடும், எம்ப்ளாயி வந்து இன்சென்டிவ் வந்து நில்லாயிடும். இங்கே 10 வந்துருச்சு அப்படின்னா எம்ப்ளாயிக்கு இன்சென்டிவ் வந்து 1000 ரூபீஸ் வந்துடும். ஆனால் 20-30 எவ்வளோ வந்தாலும் அவருக்கு இன்சென்டிவ் எலிஜிபிள் 1000 தான். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம கொடுக்க முடியும், சேல்ஸ் 10 மேலே போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு இன்சென்டிவ் எலிஜிபிள் அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும்தான் இதில் சிங்கிள் எஃபை யூஸ் பண்ணி செய்ய முடியும். இதுக்கு நமக்கு தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு ரீகேப்க்கு தான். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த 6 கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி தான் இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே லாஜிக்கல், எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ எம்ப்ளாயி சேல்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 தரேன். இதுக்கு டஸ் ஹி கெட் இன்சென்டிவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஃபார்முலா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார்முலா அப்படின்னா அது நம்ம கிரியேட் பண்ணுறது, a+b+c அப்படின்னு போட்டு நம்மளாக கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபார்முலா. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா பில்டின் ஆகி எக்ஸல்லே நமக்கு ஃபங்க்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஃபங்க்ஷன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு இன்சென்டிவ் டார்கெட் எவ்வளவு, 10, நம்ம சேல்ஸ் எவ்வளவு, 9. இதில் ஃபார்முலா என்ன போடணும் அப்படின்னா நம்ம சேல்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா, அதாவது நம்ம சேல்ஸு இன்சென்டிவ் டார்கெட்டோட கூட இருந்தாலும் சரி அல்லது இன்சென்டிவ் டார்கெட்டோட டேலி ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா, நான் கொடுத்த கமாண்ட் வந்து என்ன, C6 அப்படிங்கிற என்னோட சேல்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட் கொடுத்தேன். ஆக்சுவலாக அது டார்கெட் ட்ரூவாக இருந்திருந்தால் அது ட்ரூ வந்திருக்கும். ஸோ இந்த 9 வந்து இதோட சின்னமானதுனால இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இப்போ இதை 10 அப்படின்னு மாற்றினீங்கன்னா ட்ரூனு வந்துடும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரை இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ எம்ப்ளாயி இன்சென்டிவ் இது வந்து நம்ம இஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு ஃபங்க்ஷன் அடித்து டேப் கொடுத்தோம் அப்படின்னா, அதோட பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் டெஸ்ட். இப்போ நம்ம அடித்த இந்த ஆப்ஷன் C6 கிரேட்டர் தென் C11 அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கணும். அந்த லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் வேல்யூ இஃப் ட்ரூ என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூ, ஃபால்ஸாக இருந்தால் என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூ. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறேன். C6
greater than or is equal to C11, comma, value if true ஆ இருந்தால் நமக்கு என்ன வரணும், 1000 rupees incentive இந்த எம்ப்ளாய்க்கு விழுந்துடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 0 வந்துடணும். க்ளோசிங் பேரண்டிசிஸ், என்டர், அவுட்புட் 1000 கிடச்சிரும். இப்போ மேலே 9 அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சென்டிவ் 0 ஆகிடும். ஓகேவா? இதில் நம்ம ருப்பீஸ் வர வச்சுருக்கிறது, இந்த இடத்துல அக்கௌண்டிங் ஆப்ஷன் கொடுத்ததுனால இதில் ருப்பீஸ் வருது. இது நார்மலாக இருக்கிறதுல, ஜென்ரலில் இருக்கிறதுனால இது எதுவும் வரல. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது புரியுதா? ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ரிசல்ட், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு ரிசல்ட், அவ்வளோதான். இப்போ செகண்டு, இதுவும் நம்ம ரெகுலர் அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுற விஷயந்தான். வரவு செலவு டேலியாகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் இன்பேலன்ஸ், சமநிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதையும் நம்ம இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அடிச்சிட்றேன். இப்போ இதில் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1000.001 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இன்பேலன்ஸில் இருக்கா ட்ரூவா ஃபால்ஸான்னு ஃபஸ்ட்டு கேட்குறேன். இஸ் ஈக்குவல் டு B19 இஸ் ஈக்குவல் டு C19, அதாவது டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கேட்குறோம். ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன் ஃபால்ஸ்னு வருது? நம்ம அந்த இடத்துல 1000.001 கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியும். ஸோ இங்கே 8000, இங்கே 8001 இருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் கிடைக்கல. இப்போ நம்ம இதை வந்து 1000 அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரூ ஆகிடும். இப்போ கீழே என்ன ஆப்ஷன் கொடுக்கறது? இப்போ இதுக்கு நம்ம இஃப் கமாண்ட் எழுதணும். இஸ் ஈக்குவல் டு இஃப், லாஜிக்கல் டெக்ஸ்ட் அதே தான், V19 இஸ் ஈக்குவல் டு C19 இருந்தால் காமா ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன சொல்லணும்? இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபால்ஸாக இருந்தால் நாட் இன் பேலன்ஸ். அவ்வளோதான். இப்போ என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஷன் வருதோ தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் 1005 கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ், நாட் இன் பேலன்ஸ்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் இஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு செல்லில் ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி ட்ரூவாக இருந்தால் இந்த ஆப்ஷன், ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சிங்கிள் இஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் இஃப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 எம்ப்ளாய்க்கும் சேல்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். இப்படி 5 எம்ப்ளாய்க்கும் சேல்ஸை என்ட்ரி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வேணால் 32, இந்த இடத்துல 22. ஓகே, இப்போ இன்சென்டிவ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டே நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். சீக்வல் டு இது சேல்ஸ் வந்து கிரேட்டர் தென் இந்த டார்கெட்டோடு இருந்தால் இன்சென்டிவ்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இது வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த 10 மட்டும்தான் எல்லாத்துலேயும் நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை லாக் பண்ணிடுறோம். F4 ப்ரெஸ் பண்ணோம்னா ஐயும் லாக் ஆகும், 26 நம்பரும் லாக் ஆகிடும். ரோ காலம் பக்கத்தில் அந்த டாலர் சிம்பிள் வந்து ரோவையும் காலத்தையும் நமக்கு லாக் பண்ணிவிடும். இப்போ என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இதை மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அப்சல்யூட்டாக கொடுத்துரும். இது வந்து டார்கெட்டுங்கிறது பேஸ் பண்ணி இன்சென்டிவ்க்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிறத மட்டும் பார்க்குறோம். ஸோ இதுவும் அதே தான், இஸ் ஈக்குவல் டு இஃபில் சிங்கிள் இஃப், இஃப் இது கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு இதுவாக இருந்தால் கமா இன்சென்டிவ் ஹவுஸ், இது நோ இன்சென்டிவ். ஓகேவா? அதே மாதிரி I-26 நம்ம லாக் பண்ணிடுறோம். எதுக்கு லாக் பண்ணுறோன்னு தெரியும் உங்களுக்கு.
ஓகே, கிளியராக வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, சேல்ஸ் வந்து 10 to 19 இருந்தால் அவங்களுக்கு 1000, 20 to 29 வரைக்கும் அவங்களுக்கு 2500, 30 and above 5000, 0 to 9 வரைக்கும் 0. ஸோ அந்த ஆப்ஷன் நான் இங்கே டிக்ளேர் பண்ணவே இல்லை, ஆனால் அதை எடுத்துக்கும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம இந்த நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஜீக்வல்டு இஃப். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம பெரிய டார்கெட்லேருந்து சின்ன டார்கெட்டுக்கு வரணும். சின்ன டார்கெட்டில் ஒரேடியாக இஃப் இந்த சேல்ஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு கொடுத்து அந்த டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கமாண்ட் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆயிரும். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இஃப் சேல்ஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த டார்கெட்னு நான் கம்மியாக உள்ள அந்த டார்கெட்டை வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் கடைசி வரைக்கும் அப்ளை ஆகிடும். கமா இதுக்கு 1000 ரூபா முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி நான் போய் நான் இதுக்கு மேலே உள்ளதுன்ற கமாண்ட் எழுதுனேன்னா அது எடுத்துக்காது. இஃப் சேல்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிற பட்சத்தில் கமா 2500 கமா இஃப் சேல்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 30 கமா 5000 கமா எதுவுமே இல்லைன்னா 0. இப்படி கொடுத்தேன்னா 1, 2, 3 எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட் ஆரம்பிச்சிருக்கோமோ அத்தனை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் லாக் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் லாக் பண்ணிவிடுவோம். இந்த சைடில் உள்ள எதையும் லாக் பண்ண வேண்டாம், அந்த சைடில் உள்ள எல்லாத்தையும் லாக் பண்ணணும். ஸோ F4. ஏன் இதெல்லாம் லாக் பண்ணுறேன்னா, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு வேல்யூ, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, என்டர். இப்போ இதை மூவ் பண்ணுறேன், என்ன ஆகுனா எல்லாத்துக்கும் 1000 தான் வரும். காரணம் ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே நம்ம 10 மேலே இருந்தால் 1000 அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே இங்கே 1000 தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ நம்ம சின்னதுலேருந்து பெருசுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பெரியதுலேருந்து சின்னதுக்கு தான் இந்த கண்டிஷனில் போகணும். அதனால் இந்த கமாண்டை நம்ம பெரிய டார்கெட்டிலேருந்து சின்ன டார்கெட்டுக்கு எழுதுனாதான் நமக்கு கமாண்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தெளிவாக சொல்லிக்கிட்டே எழுதுனேன், சீக்வல்ட்டு எஃப் லாஜிக்கல் சேல்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30 மேலே இருந்தால் கமா 5000 ரூபா இன்சென்டிவ். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் சேல்ஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 மேலே இருந்தால் கமா 2500 இன்சென்டிவ். அப்படி இல்லை அப்படின்னா இஃப் கண்டிஷன் சேல்ஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 மேலே இருந்தால் கமா இன்சென்டிவ் 1000 ரூபீஸ். இப்போ எல்லா கமாண்ட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 30 மேலே இருந்தால் 5000, 20 மேலே இருந்தால் 2500, 10 மேலே இருந்தால் 1000 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 30 மேலே இருந்தால் 5000 கொடுத்துருவோம். அடுத்த கண்டிஷன் 20லேருந்து 29 வரைக்கும் பார்க்கும். 30 வரும்போது இந்த கண்டிஷன் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 மூணு ப்ராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மூணு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, 1, 2, 3 மூணு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ என்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸாக இருந்தால் நம்ம 0 கொடுத்துட்டோம்னா 0 வந்துடும். அந்த கண்டிஷன் கொடுக்காதனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போய் I28, J28 ரெண்டும் அப்சல்யூட் சார். ஸோ அதை ரெண்டையும் நம்ம லாக் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் மாறக்கூடாதுன்றதுக்காக அந்த செல்ஸை நம்ம லாக் பண்ணிடுறோம். இந்த செல் வந்து ரெஃபரன்ஸ் மாறலாம். ஸோ ஃபஸ்ட்டு 9 சர்ச் பண்ணோம். இப்போ என்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த செல்லில் கீழே இறக்கும்போது இப்போ 15 பார்க்கும். இந்த செல்லில் 9 பார்க்கும், இந்த செல்லில் 15 பார்க்கும். ஸோ இந்த செல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடியது, இந்த செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடியது. அதனால் இதில் நம்ம லாக் பண்ணலை. பட் இங்கே வந்து எல்லாமே
அப்சொல்யூட் செல் ரெஃபரன்ஸ். 10,000, 20, 2,500, 30, 5,000. ஸோ இந்த செல்லை கம்பல்சரியாக அதே செல் தான் வரணுன்றதுக்காக நம்ம அதை லாக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ தேர்டு நில்லு, ஃபோர்த் 5,000, அக்யூரேட்டாக ஒர்க்காகுது. ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப். இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதை 1 or 2 times ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கேஎன் இன்னோவேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் நாகராஜ், கேஎன் இன்னோவேட்டிவ். பாய்.